السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وأصلي وأسلم على نبينا المصطفى وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقد لبثت فيكم امرا من قبله فلا تعقلون صدق الله مولانا العظيم العظيم وقال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى او كما قال عليه الصلاه والسلام انبكوريا الله من نلدي هلي انبكوريا شهود هلي انبانا تايمار هلي شهود பலாங்குடையை அடிப்படையாக வைத்து தாவா களத்திலே பயணித்து கொண்டிருக்கின்ற மீடியாவினுடைய நேர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதர்களே இஸ்லாம் கூறும் ஒழுக்க வாழ்க்கை இஸ்லாம் கூறும் ஒழுக்க வாழ்க்கை ஒழுக்கங்கள் இந்த தலைப்பில் அவங்களோட ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அஹமது இல்லா சில தலைப்புகள் இருக்குது அது அந்தந்த காலத்துக்கு தான் பொருந்தும் இந்த நேரத்தில் ரமதானை பற்றி பேசினால் அது பிழை அல்ல அது ஹராகமும் அல்ல ஆனால் கேட்குறவங்க யோசிப்பாங்க ரமலான் முடிஞ்சிச்சு ரமலான் முடிஞ்சு ரெண்டு ஆகுது இப்போ ரமலானை பற்றி பேசுகிறாருன்னு யோசிப்பாங்களா இல்லையா அப்போ அந்த தலைப்புகளை தெரிவு செய்கிற நேரத்திலும் அந்த காலத்திற்கு நேரத்திற்கு கேட்குறவங்களுக்கு பொருத்தமாக இருந்தால்தான் அதை பிரயோசனமாக இருக்கும் அப்போ இன்றைக்கு அவங்களோட ஒழுக்கங்கள் ஒழுங்குகள் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அலகதுல்லா என்னெடா ஒழுக்கங்கள் என்கிறதுக்கு ஒரு காலம் இல்லை ரமதானை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது ஹஜ்ஜை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது ஆனால் இந்த ஒழுக்கம் என்கின்ற இந்த தலைப்பு எந்த காலத்துக்கும் பொருந்தும் எந்த நேரத்துக்கும் பொருந்தும் எந்த நாட்டுக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் தேவையான ஒரு தலைப்பு தான் ஒழுக்கங்கள் ஒழுங்குகள் என்கின்ற இந்த தலைப்பு அல்லாஹ்வி நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இஸ்லாத்துடைய அழகை அல்லாஹூத்தால ஒழுக்கத்தில் தான் வச்சிருக்கிறார் முஸ்லீம்களுடைய அழகை அல்லாஹூத்தாலா ஒழுங்குகளில் தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான் பாருங்க இஸ்லாம் என்கிறது அடிப்படை விதிகளை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு அழகான மார்க்கம் அகிதாவோட சம்பந்தப்பட்ட பகுதி அடிப்படை ஆமந்து பில்லாஹி ஒமலா இக்கத்ஹி வகுத்து நாங்கள் அகிதா சம்பந்தமாக படிச்சிருக்கிறோம் அதில் அஞ்சு கடமைகள் புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் ஷஹாதத் அல்லா இலாஹில் அல்லா இஸ்லாமத்தின் ஐம்பரும் கடமைகள் என்று சொல்லி களிமா தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜின் அஞ்சு தூண்களை பற்றி பேசுகிறோம் அப்போ ஒரு கட்டிடத்தினுடைய அடிப்படை ஒரு பில்டிங் ஒரு கட்டிடத்து அத்திவாரம் தான் இஸ்லாத்தினுடைய கடமைகள் தான் அந்த கட்டிடத்துக்கு மேலால் வரக்கூடிய தூண்கள் இந்த அத்திவாரம் யாருக்கும் வெளியில விளங்காது பவுண்டேஷன் விளங்குமா வீட்டுடைய அத்திவாரம் எவ்வளவுதான் உறுதியாக இருந்தாலும் வெளியில பார்க்கிறவங்களுக்கு விளங்காது அதுக்கு மேல இருக்கிற அந்த தூண்கள் இருக்குதானே இந்த தூண்களை அழகுபடுத்தணுமே அதுக்கு தீந்த பூசுவோம் பெயிண்ட் அடிப்போம் அதை வர்ணம் தீட்டுவோம் விதம் விதமாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுவோம் அந்த கண் கவர்ச்சின்னு ஒன்று இருக்குதே அந்த அது அந்த கண் கவர்ச்சி அந்த வெளி தோற்றம் அந்த அழகு தான் என்னது இந்த ஆதாபுகள் ஒழுக்கங்கள் என்கிற பகுதி நாங்கள் ஸ்லாத்தில் படிச்சிருப்போம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் நாங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்போம் தமிழ் பாடத்தில் ஒழுக்கம் இதை பல வார்த்தைகள் இங்கிலீஷில் டிவிஷன் டிசிப்ளின் மெனஸ் இப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா இந்த ஒழுக்கம் என்கிறது ஒரு மனிதன் உயிரை எப்படி பாதுகாக்கிறானோ தந்த உயிர் எவ்வளோ ஒரு மனிதனுக்கு தேவை நினைச்சிரோமோ இதைப்போல் தான் ஒரு மனிதன் தன்னோடு சேர்ந்திருக்கிற அந்த ஒழுக்கம் என்கிற பகுதியை பாதுகாக்கிறான் ஒழுக்கம் இல்லாமல் ஒரு மனுஷன் உலகத்தில் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையில் அர்த்தம் இருக்காது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு முன்னால் அதை அழகாக காட்டுறது அவனுடைய ஒழுக்கம்தான் ஒழுங்குகள் தான் அன்பு கூறிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஒழுக்கம் என்கிறது இருக்குதானே இது இஸ்லாத்தில் எல்லா இபாதத்தோடையும் சம்பந்தப்படுத்தி பேசப்பட்டிருக்குது தொழுகை எடுத்துக்கொண்டா உதாரணமாக தொழுகன்னு எடுத்துக்கொண்டால் அதில் வந்து ஒழுக்கங்களை பற்றி இஸ்லாம் பேசியிருக்குது எங்களுக்கு நினச்சிற மாதிரி சொல்லலாம் தொழுகன்ற இபாதத் அதுக்கு உலூன் ஒன்று இருக்குது உலூல சில ஆதாபுகள் ஒழுங்குகள் ஒழுக்கங்கள் ஒழுக்கங்களும் இருக்குது ஒழுங்குகளும் இருக்குது அதே மாதிரி பள்ளிக்குள்ள வாரண்டால் ஒழுங்குகள் ஒழுக்கங்கள் இருக்குது இஸ்லாத்தில் இபாதத்துடைய பகுதியில் நீங்க இந்த இபாதத்துடைய பகுதி எடுத்துக்கோங்க அல் முகாமலாத் கொடுக்கல் வாங்கல் பகுதி எடுத்துக்கொண்டாலும் அதுல ஒழுக்கங்களை பத்தி மார்க்கம் பேசி இருக்குது ஒழுங்குகளை பற்றி அல்லாட தூதர் நிறைய பேசிருக்கிறாங்க சும்மா பிஸ்னஸ் தானே என்று நினைச்ச மாதிரி செய்யலாம் எங்களுக்கு நினைச்ச மாதிரி சல்லி எடுத்தான் சாமனை கொடுத்தான் வியாபாரம் முடிஞ்சு இந்த கொள்கை கோட்பாடு அல்லாஹுடைய மார்க்கத்தில் கிடையாது அதுக்குண்டு சில சுருத்துகள் இருக்குது சில ஒழுங்குகள் இருக்குது ஒழுக்கங்கள் இருக்குது அல் முஷரா குடும்ப வாழ்க்கையோட பகுதி எடுத்துக்கொண்டாலும் கணவன் மனைவி என்றால் அது என்றால் நிறைய பகுதிகள் இஸ்லாம் பேசி இருக்குது சும்மா ஏனோ என்று ஏனையவர்களோட கலாச்சாரங்களை போல் எனக்கு விருப்பமான ஒரு பொண்ணுண்ட போய் கையை பிடிச்சி கொஞ்சம் காலம் வாழ்ந்து போட்டு சரி வந்தால் கண்டினியூ பண்ணுவோம் இல்லைண்டா நாங்கள் பிரிஞ்சு கொள்ளுவோம் இது ஒரு தேவைதானு இந்த அப்படித்தானே ஏனைய கலாச்சாரங்களில் வந்து இந்த திருமண வாழ்க்கையை வந்து பல மாதிரி விளங்கப்படுத்துகிறான் இது ஒரு உணர்வு உண்டு இந்த திருமணம் என்கிறது ஒரு மனுஷனுக்கு பசி வந்தால் விரும்பின ஹோட்டலில் போய் சாப்பிடுறான் ஒரு மனிதனுக்கு பொருத்தமான ஒரு ட்ரெஸ் ஒன்று தேவைடா விருப்பமான கடையில் போய் விருப்பமானதை வாங்கி உடுக்குறான் ஒரு ஸ்லீப்பர் தேவண்ட அவன் தான் சாய்ஸ் பண்ணணும் இதே மாதிரி இந்த காமம் என்கிறது பாலியல் இந்த உணர்வு என்கிறது இது மாதிரி தானே ஒரு பசி உண்டு இதுக்கெல்லாம் இந்த பொன் கொண்டு அடையாளம் போட்டுக்கொண்டு இதுக்கெல்லாம் ஒரு உடன்படிக்க இப்படியெல்லாம் இல்லை இப்படின்றி இன்றைக்கு ஏனைய கலாச்சாரங்களில் பேசுகிறான் அப்படி எல்ல சகோதரிகளே அல்லாஹுடைய மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் ஒரு நிதாம் உண்டு ஒரு ஒழுங்கு உண்டு அல்லாஹ் வச்சுருக்கிறான் ஒழுக்கங்கள் என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த ஒழுக்கம் என்கிற பகுதி எவ்வளவு தூரம் பேசப்பட்டிருக்குது இந்த ஒழுக்கம் என்கிற பகுதி எவ்வளவு ஒரு மனிதனுக்கு தேவை என்கிறத பாருங்கள் சல்லல்லா அலிசல்லாம் மன்னவர்கள் நாற்பது ஆவது வருஷத்தில் நுபுவத் கிடைக்குது நபிப்பட்டம் கிடைச்சோடன சல்லல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் வந்து சொல்கிறாங்க நுபுத்துவத்தை மக்கள் மயப்படுத்துகிறான் மக்களுக்கு சமூகத்தில் சொல்கிற நேரம் பல எதிர்ப்புகள் நீண்ட பகுதி குறிப்பிட்ட நேரத்தில் இதை முடிக்கணும்ங்கிறதுனால என்கிறதுனால சல்லா சொல்கிறான் சொல்கிற நேரம் கடுமையான எதிர்ப்பு குடும்பத்தில் இருந்த எதிர்ப்பு வெளியான எதிர்ப்பு தெரிஞ்சவங்க எதிர்க்கிறாங்க தெரியாதவங்க எதிர்க்கிறாங்க கேள்விப்பட்டவங்க எதிர்க்கிறாங்க இப்போ கடுமையான எதிர்ப்பு அல்லாட தூதருக்கு வார நேரம் அல்லாஹாலா ஒரு நுணுக்கத்தை ஒரு நுணுக்கத்தை அல்லாவு தாலா பாவிக்கிறான் அல்லாஹூ தாலா சொல்கிறான் சூரத்தை யூனுஸ் பதினாறாவது வசனத்தை எடுத்து பாருங்க அல்லாஹூத்தாலா சல்லல்லா அலி சலம் அவங்களை பார்த்து சொல்கிறான் உங்களை பார்த்து பைத்தியகாரன்ட்டு சொல்கிறாங்க உங்களை பார்த்து கவிஞர்னு சொல்கிறாங்க உங்களை பார்த்து இல்லாததெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க பிரச்சனை இல்லை உங்களோட நுபுத்துவத்தை மறுக்கிறாங்களா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்க நீங்கள் அவங்கள்கிட்ட சொல்லணும் சூரத் யூனுஸ் பதினாறாவது வசனம் நீங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் உங்களோட இருக்கேனப்பா கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் உங்களோட நான் வாழ்ந்த ஒரு மனுஷன் நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா நான் வாழ்க்கையில் ஒரு நாளாவது பொய் சொன்னதில்லை வாழ்க்கையில் ஒரு நாளாவது யாரே உள்ள உடையக்கூடிய மாதிரி பரிகாசம் செஞ்சதில்லை யாரையும் வாழ்க்கையில் நாற்பது வருஷத்தில் ஒரு நாள் கூட ஏமாத்தினதில்லை யாரையும் கிண்டல் அடிச்சதில்லை இந்த நாற்பது வருஷ காலப்பகுதியில் அல்லாஹுடைய தீன எதிர்த்தவங்க கூட அவர் நல்ல மனுஷன்தான் அவர்கிட்ட நாங்கள் பொய்யை காணலையே அவர்கிட்ட நேர்மையைத்தானே பார்க்குறோம் சுபஹான் எதிரி எதிரிகூட புகழ்ந்த ஒரு தூதர் என்றால் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலி சொல்லம் மட்டும்தான் உலகத்தில் ஒரு மனிதனுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கும் பெருமையாக பேசப்படக்கூடிய வரலாறு என்றால் ஹபீப் சல்லி சொல்லம் அவங்களோட வரலாறு மட்டும்தான் எந்த அளவுக்கு நேரம் தூதருடைய தாடி எந்த பக்கமாக அசைந்தது என்கிறத கூட அல்லாவுடைய தூதருடைய சகாபாக்கள் கவனிச்சிருக்கிறாங்கண்டா எந்த அளவுக்கு இவர் ஒரு மனித புனிதர் எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அல்லாட தூதர் இடம் பிடிச்சிருந்திருக்கிறான் அவங்க சிரிக்கிற நேரம் எப்படி இருந்தது இப்படி அச்சொட்டாக எந்த ஒரு மனிதருடைய வரலாறும் உலகத்தில் இதுவரை பதிவு செய்யப்பட இல்லையே அப்போ அவங்கள பார்த்து அல்லா சொல்கிறான் கேளுங்கோ நான் சொல்கிறத நம்புறீங்க இல்லை உங்களோட தானே நாற்பது வருஷம் வாழ்ந்தேன் அப்போ பாருங்க முன்னால் எங்கட அந்த ஒழுக்கமான வாழ்க்கை அந்த ஒழுங்கான வாழ்க்கை எங்கட நேர்மை எங்கட நம்பிக்கை எங்களோட நம்பகத்தன்மை எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சில விஷயங்களுக்கு உதவியாக இருக்குது உதவியாக இருக்குதா இல்லையா சுபஹான் அல்லா கண்ணியமானவர்களே சல்லா அவங்களுக்கு பைத்தியஹாரன்ற வார்த்தையை கூட பாவிச்சவங்க தானே அல்லாஹ் அல்லாஹால சொன்னா நீங்க பைத்தியஹாரர்களில் ஒருவர் அல்ல என்ற வார்த்தையை அல்லா சர்டிபிகேட் பண்ணினான் அல்லாஹ் ஷஹாதா கொடுத்தான் உலகத்தில் அவங்களுக்கு அதாவது பைத்தியம் என்கிறது கிடையாது என்கிற உத்தரவாதத்தை அல்லாட தூதருக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான் வேற யாருக்கும் அல்லா கொடுக்கல சுபஹான் அல்லாஹ் மக்காக்கு ஒரு பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு ஒரு வைத்தியர் வரார் என்னெண்டா சல்லல்லா அலிஸ்லம் அவங்கள பற்றி அந்த அளவுக்கு மோசமான விமர்சனங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு உளர்த்துறார் சும்மா பேசுகிறார் அர்த்தம் இல்லாமல் பேசுகிறார் சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து நான் உங்களுக்கு பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்த வைத்தியர்னு சொல்கிறேன்டா எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கணும் எந்த அளவுக்கு அப்போ சல்லல்லா அழிஸ்லாம் அவங்கள பற்றி அந்த மக்காவுள்ள பேசப்பட்டிருக்கும் அப்படி ஒருத்தர் மக்காவுக்குள்ளே வாரார் வந்து அல்லாட்ட தூதர்கிட்ட போய் அதுவும் நேரடியாக போய் ஒத்தரை பார்த்து சொல்கிறேண்டா சுபஹானல்லா இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் ஒருத்தருக்கு பைத்தியம் உண்டா அவரை மருந்து போய் கூப்பிட்டா வரமாட்டார் அவன் போய் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு ஆட்டை பிசுவின்னு அவன் ஓடி போய்டிருவான் அப்போ எங்கடத்துல ஒருத்தருக்கு இந்த நல வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போறேன்டாலும் அவர்கிட்ட போய் சொல்லுவோம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஷோம் இல்லை கொஞ்சம் என்னோட வாங்கலேன் கொஞ்சம் எனக்கு மருந்தெடுக்கணும் கொஞ்சம் வாங்கன்னு கூட்டிக் கொண்டு போய் அவரும் வருவார் அவரு தான் மருந்து அந்த ஹிக்மத்தை அவரை கூட்டிக் கொண்டு போனா டாக்டர் என்ன பத்தி அவர்கிட்ட கேட்பார் அவருடைய பேச்சுவார்த்தையில் இருந்து இவருக்கு வைத்தியம் பாக்கிறேன் வைத்தியமான டாக்டர் முடிவு எடுப்பார் பைத்தியம் தானே சல்லல்லாலி செல்லம் அவங்களுக்கும் தெரியும் இதை சும்மாதான் சொல்றாங்க நாங்க கோவம் வந்தா இவனு பைத்தியம் பைத்தியம் உண்மையில வைத்தியமா இல்ல அப்ப சொல்றவனுக்கும் தெரியும் பைத்தியம் இல்லைண்டு யாரு சொல்கிறோமோ அவருக்கும் தெரியும் எனக்கு பைத்தியம் இல்லைண்டு சமூகத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியும் இவருக்கு பைத்தியம் இல்லைன்ற தெரியும் சல்லல்லா அலி சொல்லம் வந்து இப்படி வந்து சொன்ன நேரத்தில் ஒரு நீண்ட சம்பவம் சகோதரர்களே அப்போ சல்லல்லா அலிசல்லம் இன் அல்ஹம் என்கின்ற அந்த ஹம்தலவாத்த ஓதுறாங்க அதோட அவர் வைத்தியம் பார்க்க வந்தவர் சொல்றார் என்னொருக்க ஓதுங்களேன் ரெண்டு விடுத்த மூணு விடுத்த மோதின அவர் சொல்றார் சுபஹான் அல்லா இப்ப இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுடைய வார்த்தையாக இருக்கலாது இது ஒரு மனிதனுடைய வார்த்தை உண்டு இது கடல் அலைகளை பிளக்க கூடிய ஒரு வார்த்தை உண்டு இது அலி இஸ்லாம் நான் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தின் மீது நான் உங்களோட உடன்படிக்க செய்கிறேன் சேரேன்றி வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்த வைத்தியரை இஸ்லாத்துக்கு வாத சரத்திரம் எல்லாம் இருக்குது அப்போ சல்லல்லா அலி இஸ்லாம் அவங்களை இந்தளவு தூரம் கொண்டு வந்தது அவங்கள்ட ஒழுக்கங்கள் நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னால் அவங்க இருந்த உண்மை நேர்மை பொறுமை அடுத்தவங்களை மதித்த தன்மை சுபகான அல்லா கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே எந்த அளவுக்கு ஒழுக்கம்டா எங்களோட மார்க்கத்துல இபாதத்துடைய பகுதியில் மட்டுமல்ல ஒழுக்கத்தை பற்றி பேசி இருக்குது இபாதத்துடைய பகுதியில் மட்டுமல்ல எங்களோட மார்க்கத்துல எல்லா துறையிலும் ஒழுக்கத்தை சேர்த்தியான மார்க்கம் பேசியிருக்குது ஒழுங்குகளை பற்றி பேசியிருக்குது நாங்கள் நினைச்சப்படாத இந்த இந்த சோறுதுன்றதுக்கு மட்டும்தான் ஒழுக்கம் இந்த கல்யாணத்துக்கு மட்டும்தான் ஒழுக்கம் இந்த தொலைக்கு மட்டும்தான் ஒழுக்கம் இல்லை ரோட்டில் நடக்கிறண்டாலும் ஒழுங்குகள் இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது எச்சு துப்புறெண்டாலும் சில ஒழுங்குகள் ஒழுக்கங்களை ஆதாபுகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது எந்த பக்கமாக துப்போணும் என்று அடையாளப்படுத்தி இருக்குது துப்பின எச்சில் என்ன செய்யணுங்கிறத அல்லாட தூதர் சல்லல்ல அழிசல்லம் விளங்கப்படுத்தின ஒரு மார்க்கத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பா நல்லா நல்லடியார்கள் எந்த அளவுக்குண்டா அறுக்கிற கோழியை கூட எப்படி அறுக்கணும்னு சொன்ன மார்க்கம் தான் என்கிட்ட மார்க்கம் ஒரு கோழி ஒன்று அறுக்க போகிறீங்க ஒரு மாட்டை அறுக்க போகிறீங்க ஒரு ஆட்டை அறுக்க போகிறீங்க ஐயறி உள்ள ஒரு மிருகம் எப்படி அறுத்தா என்ன எப்படி அறுத்தா என்ன சாப்பிடத்தானே போகிறோம்ன்றதல்ல அது அறுக்குறண்டா கூட அறுக்கிறதுக்கு முன்னால் அதோடு எப்படி நடந்து கொள்ளணும் அந்த கத்தி எப்படி இருக்கணும் கத்தி எந்த அளவு தீட்டணும் ஒன்றுக்கு முன்னால் ஒன்று அறுக்கக்கூடாது அதில் உயிர் சம்பூர்ணமாக பிரிகிற வரையில் நீங்கள் அவசரத்தில் உரிச்சிட்டுறப்படாது அது எப்படி அறுத்தால் ஹலால் எப்படி அறுத்தால் ஹராம் என்கிற பகுதியை கூட இஸ்லாத்தில் விரிவாக பேசப்படுறது மிருகங்களைக்கு மா அதாவது மிருகத்து கூட ஒழுங்குகளை ஒழுக்கங்களை சொல்லி தந்த மார்க்கத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பா நல்லா நல்லடியார்களே அன்புக்குரியவர்களே வரலாறு எடுத்து பார்க்குற நேரம் முன்னால் வரலாறுகளில் இந்தியா இலங்கை போன்ற இந்த நாடுகளில் இஸ்லாம் யாரை கொண்டு பரவி இருக்குது என்றால் ஒன்று வியாபாரிகள் வியாபாரிகளை கொண்டு பரவி இருக்கிறது அதே மாதிரி சூஃபிகளை கொண்டு எங்களுக்கு தெரியும் தரிகாக்களுடைய மசாயகமார்கள் நல்ல ஆத்மீக வழி நடந்த மூத்த உலமாக்களுடைய அந்த பாதையின் மூலமாகத்தான் இஸ்லாம் வளர்ந்துருக்குது என்ன சொல்ல நண்டா அவங்க அந்நிய மக்களுடைய உள்ளத்தில் அந்த இஸ்லாத்தை பற்றிய நல்ல எண்ணம் வாரதுக்கு முஸ்லீம்களுடைய நடத்தைகள் தான் காரணமாக இருந்துச்சு முஸ்லீம்களுடைய நடத்தைகள் நீங்க இஸ்லாத்துக்கு வாரவங்களை எல்லாரையும் பாருங்க ஆரம்ப காலங்களில் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வாரவங்களை பேட்டி கண்டால் அவங்க சொல்கிற செய்தி என்ன இப்ப இன்னைக்கு இந்த பத்து இருபது முப்பது வருஷத்திற்குள்ள இஸ்லாத்துக்கு வாரவங்களை மீடியாக்களில் போய் பேட்டி ஆணுவாங்க ஏன் இஸ்லாத்துக்கு வந்தீங்க நீங்க இவ்வளோ பெரிய ஒரு அந்த பாடகியா இருக்கிறீங்க ஒரு ஹாலிவுட்ல நட்சத்திரமா இருக்கிறீங்க பொலிவுட்ல இருக்கிறீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு விளையாட்டு வீரரா இருக்கிறீங்க ஏன் நீங்க இஸ்லாத்தின் பக்கம் கவரப்பட்டீங்க இஸ்லாத்தின் பக்கம் கவரப்பட்டது எது உங்களுக்கும் அப்படி கேட்டால் அவரோட பதிலை கேட்டு நாங்கள் வைக்கப்படணும் நாங்கள் மிச்சம் வைக்கப்படணும் கவலையான பதில் அவர் சொல்லுவார் என்னென்றால் இந்த காலத்தில் வரவங்க என்னோட இருந்து தான் முஸ்லீங்களோட பலகின ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு முஸ்லீம்களோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சந்தான் ஆனால் அவங்கள பார்த்து இஸ்லாத்துக்கு வரல வெக்கம் சகோதரிகள் இந்த பதில் வெக்கத்தில் வெக்கம் இன்றைக்கு இருக்கிற முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரணுமென்றால் யாரும் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் நாங்கள் இஸ்லாத்தை படித்தோம் குரான் ஹதீஸ் வரலாறுகள் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்திருக்குது நாங்கள் படித்தோம் படித்தால் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமே இல்லையே இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமே இல்லாத தான் இந்த குலகத்தில் பார்க்கிறோம் என்கிற தான் தாராங்க இந்த காலத்தில் அந்த காலத்தில் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால வரலாறுகளை பிறட்டி பாருங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்களோட வரலாறுகளை பார்த்தா சின்ன சின்ன எங்களோட ஒழுக்கங்கள் எங்களோட ஒழுங்குகள் நல்ல தன்மைகளால் கவரப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான் சுபஹானலாம் சில வீடுகளில் பார்க்குறோம் சில மாற்று மதம் இந்து சகோதரி இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க கேட்டால் எங்களோட முஸ்லீம் வீட்டில் வேலை செஞ்சுருப்பாங்க பெரிய சவுண்டும் செஞ்சில்லை நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து அன்பாக இறக்கமாக இருந்திருப்பாங்க அது உள்ளத்தில் கவரப்பட்டு பொஸ் இருக்கிறார் தானே பெருநாள் வந்துச்சுண்டால் உங்களோட ரமதான் பெருநாள் வந்துச்சுண்டால் அவங்களோட பிள்ளைகள் கொடுப்பெடுக்கிற மாதிரி என்னையும் கூப்பிட்டு என்னையே கூப்பிட்டு இங்கே சொல்லி கூப்பிட்டு எனக்கும் வாங்கி தருவார் அவர் சாப்பிட போனால் வார நேரம் எனக்கும் உண்டு எடுத்துக்கொண்டு வருவார் அந்த சின்னது ஒரு தன்மை உள்ளத்தில் கவரப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான் இப்படி நிறைய சின்ன சின்ன நல்ல தன்மைகள் நல்ல அஹ்லாக் நல்ல நேர்மை நம்பிக்கையால் கவரப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்த சரித்திரங்கள் நிறைய சொல்லலாம் அன்பானவர்களை இன்றைக்கு எங்கட ஒழுக்கங்கள் ஒழுங்குகள் உள்ள ஒரு சமூகத்திலேயே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க பார்ப்போம் இன்றைக்கு மீடியாக்கள் இன்றைக்கு முஸ்லீம்கள் அடையாளப்படுத்துறதுக்கு பிரதான காரணமாக எடுக்கிறது என்ன சகோதரர்களே அன்பான நேர்களே சகோதரர்களே எங்கட ஹுக்கூக்குல்லா இருக்குதானே ஹுக்கூக்குல்லா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவங்களுக்கு விளங்குதில்லை ஏண்ட தஹஜூதை வந்து இந்த அடுத்தவங்க பார்க்குறாங்களா வேறு மதத்தில் உள்ளவங்க ஏண்ட சஹரை பார்க்குறாங்களா சஹரை காட்டுகிறோமா எங்கட இஃப்தாருக்கு வாராங்களா ஏண்ட திலாவத்தில் குரானை காட்டுறேனா இல்லையே அப்போ என்ன ஹுகுக் லிபாதுடைய பகுதியில் தான் ஒரு சில நேரங்கள் அவங்களோட சம்பந்தப்படுறோம் இந்த இஸ்லாத்தினுடைய அழகை எடுத்து வைக்கிறதுல முஸ்லி அதாவது முஸ்லீம்களில் வியாபாரிகளுக்கு நிறைய ஒரு இடம் இருக்குது உதாரணமாக இப்போ நான் ஒரு மௌலவி இப்போ எனக்கு மாற்று மத சகோதரிகளோட நடைமுறையில் வச்சு பார்க்குற நேரம் எனக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்புனா பெரிய அளவு இருக்காது ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு வேலை செய்ய தேவைண்டா போய் வருவேன் ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணுமுண்டா போய் வருவோம் ஏதாவது ஒரு போலீஸில் ஒரு லெட்டர் லெட்டர்னு எடுக்கணுமெண்டா போய்த்துட்டு வருவோம் அந்த அளவில் தான் எங்களோட உல ஒரு சிலர் தொடர்பு இருக்குது ஆனால் வியாபாரிகள் என்று வார நேரம் நிறைய தொடர்பு இருக்குது வியாபாரிகள் பல வகரிக்கிறாங்க ஒரு இடத்துல கடை செய்கிறவங்க இருக்கிறாங்க திரிஞ்சு வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் மணிப்பொட்டு வியாபாரின்றி நிறைய பேர் இருந்தாங்க வீடு வீடா போவாங்க சுபகானல்லா இவங்கட நல்ல தன்மைகள் நல்ல தன்மைகள் அதுகளை கண்டு இஸ்லாத்தின் பக்கம் கவரப்பட்டது ஹிதாயத் அல்லா கொடுக்கிறது இஸ்லாத்துக்கு வர இல்லைன்னு வச்சாலும் இஸ்லாத்துக்கு எதிர்ப்பில்லாமல் இருக்கிறதும் பெரிய பாக்கியமா இல்லையா இஸ்லாத்துக்கு வர இல்லை அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்க இல்லை ஆனால் இஸ்லாத்துக்கு எதிர்ப்பு இல்லாமல் இருக்கிறார் அவங்க இனவாதிகளுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கிறதும் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் உதவி செய்ய இல்லை உபத்திரம் இல்லாமல் சரி வாழ்கிறாங்களா இல்லையா அன்பா நல்லா நல்லடியார்களே அன்புக்குரியவர்களே ஒழுக்கம் என்கிறது ஆதாபுகள் ஒழுக்கங்கள் ஒழுங்குகள் எங்களோட வாழ்க்கையில் எல்லாத்திலையும் பேணப்படும் ஒருத்தரோட பேசுகிறோமா ஒரு ஒழுங்குகள் இருக்கணும் எங்களோட வீட்டுக்கு வர விருந்தாளியை கவனிக்கிறத்தில் ஒழுங்குகள் ஒழுக்கங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும் உலகத்தை பாருங்களேன் சமூகத்தில் பாருங்கள் ஒழுக்கம் இல்லாதவங்களை யாரும் சரி விரும்புவாங்களா ஒழுக்கம் இல்லாத ஒரு வீட்டுக்கு என்னோட மகளை கொடுப்போமா ஒழுக்கம் இல்லாத இடத்துல இருந்து வளர்ந்த ஒரு மாப்பிள்ளைக்கு என்னோட மகளை கொடுப்பேனா ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு எடுப்பேனா நான் ஒழுக்கம் இல்லாத குடும்பத்திற்கிற பிள்ளைகள் உடையண்ட புள்ளைகளை நான் பழக விடுவேனா ஒழுக்கம் இல்லாத குடும்பத்திலிருந்து வரக்கூடியவங்களோடையண்ட மகனை நான் விளையாடுறதுக்கு விடுவேனா இல்லையே என்ன காரணம்ண்டா ஒழுக்கம் இல்லாத ரத் ஒழுக்கம் இல்லைய மூலவே ஒழுக்கம் உயிரில் ஓம்பப்படும் ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சமூகத்தில் இவர் அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவன் பேச தெரியாதவன் அடுத்தவங்கள மதிக்க தெரியாதவன் அதில் பெருசாக தொழுவிறதான் சும்மா ஆழ்பார்வை மட்டும்தான் பார்வை மட்டும்தான் ஆனால் பேச தெரியும் மூலவே நாலு பேரோட எப்படி டிஸ்கஷன் பண்ணணும்னு தெரியாது அப்போ எங்கள சமூகம் எங்களைய மதிக்கிறது நாங்கள் அடுத்தவங்களோட உள்ளத்தில் வாழ்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது எங்கள்ட்ட அழகான குணங்கள் எங்கள்கிட்ட ஒழுக்கங்கள் என்கிற பகுதியை மறந்துடாதீங்க கண்ணியமா நல்லா நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே குறிப்பாக குறிப்பாக இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் இன்று எங்களோட சமூகத்தில் இந்த ஒழுக்கங்களும் ஒழுங்குகளும் குறைந்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா இன்றைக்கு ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு சமூகத்தை எங்களோடய நாட்டில் பார்க்குறோம் ஒழுங்குகள் இல்லாத ஒரு சமூகத்தை பார்க்குறோம் அது வியாபாரத்துறையாக இருக்கலாம் அது வந்து குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் அது வந்து சமூகத்தோட சம்பந்தப்பட்ட தொடர்பாடுகளாக இருக்கலாம் அது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் ஒழுக்கம் இல்லாத ஒரு சமூகத்தை தான் இன்றைக்கு நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களோட சமூகத்தில் சமூக ஒழுங்குகள் என்று ஒரு பகுதி இருக்குது இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் எங்களோட சமூகத்தில் சமூக ஒழுங்குகள் என்று ஒரு பகுதி ஒன்று இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் உதாரணமாக பாருங்கள் ஆரம்பம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால் எங்களோட ஊர்களில் ஒரு கவலை என்றால் அந்த ஊரே கவலையில் இருந்துச்சு சமூகத்தில் ஒழுங்க பாருங்க எங்களோட ஊரில் ஒரு சந்தோஷமான செய்தி என்றால் அந்த ஊரே சந்தோஷமாக கொண்டாடிச்சுது எங்களோட ஊரில் ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சுன்னா எங்கள் ஊரில் எல்லோருக்கும் அது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஏண்ட ஏண்ட குடும்ப மானத்தில் எவ்வளோ நான் இறக்கமாக இருக்கிறேனோ என்ன குடும்ப மானம் வைத்திரப்படாது எந்த குடும்ப மானத்தை பாதுகாக்கணும் குடும்ப ஃபேமிலி கௌரவத்தை பாதுகாக்கணும் எப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோமோ இதே மாதிரி எண்ட ஊருடைய மானம் தேவை ஏன் ஊருடைய மானம் காத்துல பறந்துடப்படாது ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்கணும் ஊரோட இறக்கம் இருக்கணும் ஊரில் இருக்கிற நிர்வாகத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கணும் நிர்வாகம் ஊர் மக்களை சரியான ஒழுங்கான வழியில் ஒழுக்கமான வழியில் அவங்கள பயணிக்கிறதுக்கான வழிகாட்டுதல் நிலை கொடுக்கணும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால் உதாரணமாக ஊரில் ஒரு தவறான என்று பேசப்படுது ஊரில் ஒத்த ரெண்டு பேரை குறிப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் நைட்டில் தவறு செஞ்சிட்டாங்க பாவத்தில் ஈடுபட்டுட்டாங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டாங்கன்ட்டு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சுன்னா அந்த ரெண்டு பேரும் அந்த காலம் அந்த காலம் இப்படியான ஒரு தகவல் உண்டு ஊருக்கு சாதாரணமாக ஊருக்குள்ளே வந்துச்சின்னா முதலாவது அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க அந்த விட்டு மறைஞ்சிடுவாங்க ரெண்டாவது என்ன அந்த ஊரில் இருக்கிற அவங்களோட உம்மா பாப்பா சம்பந்தப்பட்ட தாக்கல் வந்து ஊருட்டு மெதுவாக பெரிய மூட்டுக்கும் சாட்சி விட்டு கொஞ்சம் எங்கேயாவது பெய்த்துடுவாங்க வீட்டில் இருந்தாலும் பள்ளி பக்கத்துக்கு பஜாருக்கு வர மாட்டாங்க பள்ளியில் தொழுகைக்கு வர மாட்டாங்க தொழுகிறவங்க தான் இந்த சேலுக்கு பிறகு பஜாருக்கு சமூகத்துக்கு போக கொடுக்க மாட்டாங்க ஒரு கல்யாணம் கர்த்தம் கந்திரி ஃபாத்தியான் வந்துச்சின்னு அதிகளுக்கு வர மாட்டாங்க கோலடிச்சால் ஆன்சர் இருக்காது அவங்களோட பிள்ளைகள் இருந்தால் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க குர்வான் மத்ரிசாவுக்கு அனுப்ப மாட்டாங்க ஏழுமண்டலம் அந்த தவறு யாரை பற்றி பேசப்படுவதோ அவரை மதுவும் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து எங்கேயாவது அனுப்ப பார்ப்பாங்க இல்லை எங்கேயாவது போய் பெய்திருப்பா ஒரு நாலு மாதத்தே கொஞ்சம் இந்த கதை கொஞ்சம் பழசாகும் வரையில் கொஞ்சம் இருங்கோ போய் தேங்கியாலும் மறைஞ்சிரியன்னு ஒரு சமூகத்தில் ஒரு ஒழுங்குன்றிருந்துச்சு சமூகம் ஒழுங்கு சமூகம் இது மாதிரியான விஷயத்தை அங்கீகரிக்க இல்லை இப்படி ஒரு இடத்துல தவறு நடந்தா இப்படி ஒரு அவமானம் நடந்தால் அந்த வீட்டு ஒரு மாதிரியாக பார்த்தாங்க அங்கே பொன் கொடுக்கறது இல்லை பொன் எடுக்கிறது இல்லை இப்படி சமூகம் ஒரு கட்டுக்கோப்பில் ஒரு கட்டுப்பாட்டோடு எங்கள் நாட்டில் வாழ்ந்துச்சு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு நேர்மாத்தம் இன்றைக்கு நேர்மாத்தம் இன்றைக்கு எப்படின்னா கண்ணியம்மா நல்லாவி நல்லடியார்களே சகோதரர்களே நைட்டில் போய் பகிரங்கமாக பாவத்தை செய்கிறான் பெருமையாக செய்கிறான் காலையில் பெருமையாக பேசுகிறான் காலையில் நைட்டில் பாவம் நடக்குது மாட்டிப்படுறான் சமூகத்துக்கு தெரியும் என்கிறதும் அவருக்கு தெரியும் ஊரில் எல்லாருக்கும் தெரியும் என்கிறதும் தெரியும் நிர்வாகத்துக்கு தெரியும் என்கிறதும் தெரியும் குடும்பத்துக்கு தெரியும் என்கிறதும் தெரியும் சம்பந்தப்பட்ட பொம்பளேட்ட கணவருக்கு தெரியும் என்கிறதும் தெரியும் ஆனாலும் காலையில் ஒன்றும் நடக்காத மாதிரி காலையில் வந்து என்ன அப்படியே பஸாருக்கு வரார் தொலைக்கு வரார் வளமையை போல சமூகமும் அவரை சேர்த்து கொள்ளுதோ அவரும் சமூகத்தோடு சேர்றார் சமூக ஒழுங்குகள் மீறப்பட்ட ஒரு சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி சமூகத்தில் இப்படியான பாவிகள் இப்படி வட்டியோட இப்படி பெரும்பெரும் பாவங்களோட சமூகத்தை சீரழிக்கிற இந்த தொடர்புகளோடு இருக்கிறவங்களுக்கு நாங்க ஆமோதிச்சோம் என்றால் இவங்களை சேர்த்தோம் என்றால் இவங்களை அங்கீகரிச்சோம் என்றால் நாளைக்கு எதிர்கால சமூகம் என்னோட வீடுகளுக்குள்ளால ஜீனா நடக்கும் பெற்றோருக்கு முன்னால பாவம் நடக்கும் பே நடக்குதே சகோதரர்களே அன்பா நல்லா நல்லடியார்களே இன்றைக்கு ஒருத்தரை பள்ளியில் போய் அதாவது ஒருத்தரை புடிச்சி வந்து கேட்டா ஏன் பாவம் செய்கிறீங்க ஆ பாருங்க நிர்வாகத்துக்கே கோல் வந்துருச்சு நீங்கள் பாவம் செஞ்சீங்களா இல்லையா எங்கள்கிட்ட எல்லாம் புரோப்பும் இருக்குது என்றால் ஓ மௌலவி செஞ்சது தான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் நடந்துச்சுதான் அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்து என்ன கேட்பார் தெரியுமா நான் மட்டுமா செஞ்சேன் ஊரில் அதில் என்னே மட்டும் நிர்வாக அடிப்படையில் வந்து கேட்குறீங்க நான் மட்டுமா ஊரில் தவறு செஞ்சேன் பாவம் செஞ்சேன் அந்த அவர் செஞ்சுக்கிறார் இது லேசாக அடுத்தடுத்த கல்லணை பிடிக்கணுமென்றா இப்படி ஒத்தரை பிடிச்சி ஒரு ஒத்தரை புடிச்சு கேட்டால் அவர் அவருக்கு தெரியும் யார் யார் அப்படித்தானே சமூகத்தில் சில அங்கீகாரத்தை கொடுத்தோன்ன ஒழுங்கமாக இருக்கிற ஊர் கட்டுக்கோப்பா இருக்கிற ஊர் இப்படியான ஊரில் முதலாவது ஒரு விஷயம் நடக்குது நிர்வாகம் கண்டுகொள்ள இல்லை கேட்க இல்லை ரைட் சாதாரணமாக போச்சு ரெண்டாவது ஒரு விஷயம் நடக்குது ரைட் மூணாவது ஒன்று நடக்குது நிர்வாகம் கண்டுகொள்ள இல்லை எடுக்க இல்லை யாரும் அதை கேவலமாக பேச இல்லை சாதாரணமாக பழகுறாங்கண்டா நாலாவது உஜார் வந்துடும் அவன் பை தான் கேட்கல இவர் வைத்தார் இவன் அந்த பாவத்தை செஞ்சான் யாருங்க எங்களே மட்டும் எப்படி கேட்பாங்க நிர்வாகத்தில் என்னையே பிடிச்சா நான் சொல்லுவேன் நாங்கள் ஏழுன்றதுக்காக எங்கள்கிட்ட விசாரிக்கிறீங்க எங்களுக்கு என்னமோ ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சி தானே எங்களையே விசாரிக்கிறீங்க ஏன் அவனை விசாரிக்க குதர்க்கமாக பேசுகிறாங்க சமூகம் என் அன்பா நல்லா நல்லடியார்களே இவ்வளவு காலம் ஸ்ரீலங்காவில் முஸ்லீம்கள் ஒரு ஒழுக்கத்தோடு ஒழுக்கங்களோடு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே எல்லா ஊர்களிலும் இந்த ஒழுங்குகள் ஒழுக்கங்கள் தொடர்ந்தும் பேணி பாதுகாக்கப்படுமாக இருந்தால் எதிர்கால சமூகத்துக்கு அல்லாஹ் நிச்சயமாக நல்லதொரு வெற்றியையும் நல்லதொரு எதிர்காலத்தையும் இந்த நாட்டிலே அல்லாஹ் அமைச்சு கொடுப்பான் அப்படி அல்ல நாங்கள் சீரழிந்து சின்னா போவோம் என்றால் எதிர்கால சமூகத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய பெரிய துரோகம் என்கிறதை மறந்துவிடாதீர்கள் எனவே பொறுப்புதாரிகளே ஊருடைய நிர்வாகிகளே அதே மாதிரி உளமாக்கலே எழுத்தாளர்களே ஊடகவியலாளர்களே இந்த சமூகம் இந்த சமூகம் ஒழுக்கமாக ஒழுக்கங்களோடு ஒழுங்காக நடப்பதற்கான ஏற்பாடுகளை எங்களுக்கு இருந்திருக்க திறமைகளால் முடியுமான அளவு நாங்கள் மேற்கொள்வோம் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆலமீன் அலமதுல்ல